அது எங்கே போகுது எங்கே வருதுன்னு தெரியல. வீடியோ போடுறது எங்கேயாவது ஓடிடுது. பட் அது கரண்ட்டு போயிடுது திடீர்னு. பத்து வீடியோனா பத்தும் போயிடுது, ஃபெயிலியர்னு ஆயிடுது. இங்கே உள்ளது அங்கே போயிருது, அங்கே உள்ளது இங்கே போயிருது. தலைவலியாக இருக்குது. ஏசாக ஒயர் அசைஞ்சு காலை நீட்டு ஒயர் டேபிளில் வச்சு ஒயர் அசைஞ்சால் போயிடுது. என்ன கஷ்டமாக இருக்குது. மனசே சங்கல மாதிரி சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி, சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி. கொரோனா வைரஸ் இந்தியாவில் உலகத்தில் நிம்மதியே இல்லை. டிவியை பார்க்க பார்க்க குடஞ்சு தான் வேதனையாக இருக்கு. வேதனைத்தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை. எங்கள் அப்பாவுக்கும் ஜோமில்ல, அது ரொம்ப சீரியஸ். எனக்கு அதுக்கு மேலே இருக்கு. நான் மண்டையை போட்டுருவேன் உங்களுக்கு, அவருக்கு முன்னால் நான் மண்டையை போட்டுருவேன். சிரிக்காம பாரு, மண்டையை விடனே எல்ஐசி கிடைக்கும் 3 லட்சம். மாவன் சிரிக்கான், நான் மண்டையை விடனே அவன் சிரிக்கான். என்ன பிள்ளை, இதுதான் கழிவு உலகம். மண்டையை விட்டாலும் கொரோனா தூக்கிட்டு போக முடியாது வெளியில. இப்போ ஒரு ஆள் கூப்பிட்டாலும் வராது, எல்லாம் அடப்பு. அதுவும் அங்கே சுடுத ஒரு 1300 போட்டு அது மேலே போட்டு எரிப்பாங்க, அதுவும் இப்போ அடப்பு தான். அது எங்கே போயிட்டு எடிக்காப்போம், தெருவில் போட்டு தான் அரணும். குப்பையில் கொண்டு குப்பைக்குழியில் கொண்டு குப்பை அள்ளி போட்டதை இதில் கொண்டு பாக்ஸில் கொண்டு தூக்கி போட்டு கட்டி போட்டு வர வேண்டியது. அதான் சொல்லி சிரிக்கேன். என்ன நக்கலாக இருக்க உலகமே களி உலகமாக இருக்க நினைக்க முடியும். சோதனை மேல் சோதனை, இந்த பாட்டை தான் படிக்க முடியும், வேறு நினைக்க முடியும். ஒரு மாதிரி அங்கே இருக்கும், அவன் எப்படி இருக்கானோ ஜெர்மனியில், அங்கேயே எல்லா இடத்துலையும் குறையில. ஈவன் டோல்டு கொள்ளு கொள்ளுன்னு இருமிட்டு கிடக்கும், மறந்ததையும் வெடிச்சு குடிச்சாச்சும் ஒன்றும் கேட்க முடியும். மனசே என்ன வேதனை. யூடியூப்பாக பார்த்தாலே மண்டை வலிக்கு, கொரோனா கொரோனா கொரோனான்னு மனசு வேதனையாக இருக்குது. பாட்டு தான் படிக்கணும், வேதனை இருக்கு. சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி. எல்லா சாமியும் கேளுங்க, இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் உலகத்தில் உள்ள சாமியெல்லாம் கேளுங்க. இந்திய மக்களுக்காக உலகத்தில் மக்களுக்காக நான் பாடுதேன் இந்த பாட்டையாவது கேளுங்க. எல்லா சாமியும் கேட்டு தெரிந்திரன்னு செய்த தப்ப மன்னிச்சு மகவும் பிள்ளை தானே சாமி. எல்லா சாமி இந்திய நாட்டில் உள்ளது உலகத்தில் தான் உமா பிள்ளை தானே. பிள்ளை தப்பு பண்ணால் நம்ம மன்னிக்க வேண்டாம். அதே போல் மன்னிச்சு மக்களை செய்த தப்பை மன்னிச்சு எல்லாம் கோயிலுக்கெல்லாம் போகிறாங்களா, என்ன தப்பு பண்ணாலும் பாம்பேலாம் எல்லாம் விநாயகர் கும்பிடுதாங்க. உலகத்தில் எதனாலும் படைச்சாங்க கூட ஏதாவது ஒரு சாமியை கும்பிட தானே செய்யதாங்க. அவங்க இப்படி இப்போ ஏதாவது ஒரு சாமி ஒன்றும் இல்லைன்னா ஒரு கல் ஒரு தூசியை கூட தொட்டு கும்பிட தானே செய்தாங்க. ஒன்றும் கும்பிட தானே செய்தாங்க. நீ படைச்சாத உலகத்தில் என்னென்னாலும் தூசினாலும் தொட்டு தானே கும்பிடுதாங்க. மக்களை மன்னிச்சு விட, இந்திய நாட்டும் எல்லா மக்களை மன்னிச்சு கொஞ்சம் சந்தோஷமாக வாழ விட. கொரோனா 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 கொரோனான்னு கொரோனா கொரோனான்னு வாழ வேண்டியவங்களெல்லாம் சே இப்படி சாமி கொஞ்சம் இறக்கம் காட்டு, மக்கள் மேலே இறக்கம் காட்டு. அவங்க செய்தால் பாவங்களை மன்னி எல்லா மக்களும் பாவம் செய்தாலும் அவங்க கும்பிட தானே செய்தாங்க. இந்த நாளும் சரி முஸ்லீம் கிறிஸ்டின்னாலும் மனசாட்சி கடவுள் கொஞ்சம் பயப்படத்தான் செய்தாங்க, இருக்க தான் செய்தோம் மனசாட்சி கொஞ்சம் மக்கள். இன்னும் மக்களை வெளிநாட்டு மக்களும் எல்லாத்தையும் மன்னிச்சு கொஞ்சம் மக்களை நிம்மதியாக வாழ விடையும். சாமி கொஞ்சம் இறக்க விட, நீ பெற்ற பிள்ளை தானே, நீ படைத்த தானே, உயிர் எடுக்கனாலும் வாங்கிட்ட தான் போதும், நீ தான் படைத்த வச்சு. கொஞ்சம் இருக்க வரைக்கும் ஒத்தியெல்லாம் வரோம், ஒத்தியெல்லாம் பிறந்த தண்டினையாக வா, எல்லாத்தையும் இருக்க வச்சுட்டேன். கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு, எல்லா மக்களும் பாவத்தை போகும். தெரியும் தெரியாமலும் கண்ணாலையும் முக்காலையும் வாயாலையும் நிறைய தப்பணும். வாயால் குடி பீடி சீரட்டு எல்லாம் பண்ணணும். மூக்கால வேண்டாதான்னு வந்துப்பாங்க, கண்ணால் வேண்டாத பார்க்கணும், கை கால் உடம்பால எல்லாம் அக்கிரமம் எல்லாம் மனதும் செய்த மக்களுக்கு பாவங்களை நீ மன்னிச்சு யோசிப்ப. நீ ஒரு ரத்தத்தை சிந்தனை சிலுவையில் எல்லா சாமி நல்லதுதான் சொல்கிறாங்க. கிட்டதெல்லாம் தெரியும் தெரியும் பிள்ளை எல்லாத்தையும் தான் மூடிட்டே, வாயே மூடிட்டு பீடி சீரட்டு கடை எல்லாத்தையும் மூடி வச்சுட்டேன் சாமி. எல்லா கெட்டவட்டையும் போதும், எல்லாத்தையும் மூடி வச்சுட்டேன். உலகத்தில் எல்லா கடை இந்த சோத்து கடை ஏதோ ஒன்று இருக்குது, மருந்து கடை இருக்குது, அதையே எல்லாத்தையும் மூடி வச்சுட்டேன். மனதையும் தனித்தனியாக இரு, நீ பாவம் செய்ய தனித்தனியாக கடைன்னு போட்டு தனித்தனியாக விட்டு வச்சுட்டு இதுக்கு மேலே இன்னும் தண்டனை கொடுக்காத. பாவம் மக்கள் பாவம் தானே, நீ படைத்த உயிர் தானே சொல்லு. எனக்காக ஒரு நாள் சாவு தான், ஏன் இப்படி இடையிலே போட்டு எடுக்க உயிரோட மக்களை சாவடிக்காத சாமி. இந்து சாமி ஏன் இஸ்லாமிய எல்லாம் உலகத்தில் இந்தியா உலகத்தில் போய் எல்லாம் மக்களையும் கொஞ்சம் மன்னித்து கொஞ்சம் மன்னித்து இறக்கப்பட்டு விடேன் சாமி. நீ படைத்த உயிர் தானே, எல்லாம் கஷ்டத்தில் தான் வாழுது உலகத்தில். யாராவது சந்தோஷமாக வாழ்றாங்களா? பணக்காரனும் கஷ்டம் தான் படுதான், ஏழையும் கஷ்டப்படும். ஏழைக்கு 10 ரூபா தேவைப்படுன்னா பணக்காரனுக்கு 10 கோடி தேவைப்படும். எனக்கு மாதம் 10,000 தேவைப்படுதுன்னா எக்குகால் யாவோக்கு 10 கோடி தேவைப்படுது. அவங்க எல்லோரும் கஷ்டம்தான் படுத்தாங்க சார். எல்லாத்தையும் கண் நோக்கி பாரு, கொஞ்சம் கண்ணை திறந்து வர. எல்லா மக்களையும் கொஞ்சம் பாரு இறக்கப்படுத்தாங்க. இந்திய மக்களை எல்லாம் மக்களை எல்லாம் மருந்தாலெல்லாம் அப்போ உள்ளே போய் இருக்கிறது என்ன தெரியும், எந்த உறுப்பு எப்படி இருக்குது, யார் என்ன உள்ளே உள்ளது என்ன தெரியும். மருந்தினால முடியலை, உள்ளே என்ன மனுஷனுக்கு இருக்க நோய் அதுக்கு மேலே இது. தயவு செய்து நீங்கள் மக்களை காப்பாற்றி, இந்தியா மக்களை இந்தியாவுக்காகவும் உலகத்துக்காகவும் நான் எல்லா சார்பிலையும் மண்டிக்கிட்டு கேட்குறது. என் காலை தொட்டு முடிதே எல்லாத்தையும்
தெரிஞ்சிடாம தெரியாம செய்த பாவங்களை வந்து மன்னிச்சிருக்கிற சோதனை மேல் சோதனை போருமடா சாமி.